என் பெயர் பாபிகா. நான் 9வது ஆ பிரிவு. நான் தற்பொழுது உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வியின் சிறப்பு. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பேரறிஞர் பிளேட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்று, ஆனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை அதை விட வெட்கக்கேடு என்கிறார் பெஞ்சமின் பிராங்க்லின். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்கிறார் மகாத்மா காந்தி. ஒரு நாட்டிற்கு செலவழிக்காமல் பாதுகாப்பு செய்வது கல்வி என்றார் எட்மண்ட் பர்க். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? கத்தியினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்திகளால் புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அவ்வளவு சிறந்தது கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை மாணவர்களும் ஆசிரியர்களும் அதனுடைய பொருளை முழுமையாக புரிந்திருக்கிறோமா? எல்லோரும் படி படி என்கிறார்களே, எதற்காக படிக்க வேண்டும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் இந்த நாட்டை ஆள்கிறது. அப்படிப்பட்ட கல்வியின் அவசியத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டும் இருந்தார் சாக்ரடிஸ். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்தை. தூக்கு கயிற்றிற்கு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் மூமூர்த்தர். படுக்கும் இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் வைத்து சொன்னவர் அந்த அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக தனது அறுவை சிகிச்சையை மாற்றி வைக்க சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தும் என்பதை நாம் உணர வேண்டும். கற்றுக்கொள்வது மனித பண்பு, கற்றுக் கொடுப்பதே மனித மாண்பு. கற்க துவங்குபவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர். கற்றுக் கொடுப்பதனால் தான் ஆசிரியரை கற்றுக் கொடுப்பவர் என்கிறோம். நமக்கு அதிகமான ரோஜா மரங்கள் வேண்டும் என்றால் அதிகமான செடிகளை நட வேண்டும் என்பது இயற்கை. நமக்கு அதிகமான அறிவு வேண்டும் என்றால் அதிகமான புத்தகங்களை படிக்க வேண்டும். நீரளவே ஆகுமாம் நீராமல் தாம் கற்ற நூறளவே ஆகுமாம் நுண்ணறிவு. நிறைய பட்டங்கள் பெற்று தன் பெயரை அலங்கரிப்பதை விட நிறைய புத்தகங்கள் படித்து தன் மனதை அலங்கரிக்கும் ஆசிரியர்கள் மேன்மையானவர்கள் என்று.